ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மயிலியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் காரணை புதுச்சேரி ஊரப்பாக்கம் என்ற ஒரு இடத்துல அழகான அங்கே தோரணங்கள்லாம் அழகாக அமைக்கப்பட்டு வழி நெடுக சாலைகள் வண்டிகள் போயிட்டுருக்குறாங்க. அந்த அலங்கார லைட்டிங்ஸ் அது எல்லாமே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இடத்துல இன்றைக்கு நம்ம ஸ்ரீ பிடாரி மயிலியம்மன் திருக்கோவிலில் திருவிழாவுக்காக நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ட்ரோன் கேமரா வச்சு தாயாருக்கு அழகாக அந்த நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே அழகாக பதிவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு நம்ம பக்கத்துலேயே நம்ம பார்க்கும் பொழுது பூ அலங்காரங்கள் தோரணைகள் எல்லாம் சரி பண்ணி அழகாக கோலங்கள்லாம் போட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு தெய்வீகமாக காட்சி அளிக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது. அதுக்கு பிறகு அந்த பக்கமாக நம்ம எதிர்பக்கமாக போகும்பொழுது மயிலியம்மன் தாயாருக்கு அழகாக அங்கே தேர் ஊர்வலம், அதற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது தாயாரை அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருமே பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சிரிச்சிட்டு வராங்க. தோரணங்கள் பார்க்கும் பொழுது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த தாயாருடைய திருக்கோயில் திருவிழாவுக்காக. மேலும் நம்ம இந்த யூடியூப் பதிவுகள் இன்றைக்கு நம்ம ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி என்ற ஒரு பகுதியிலிருந்து யூடியூப் பதிவுகளுக்காக இன்றைக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம அப்படியே நம்ம உள்ளே போகும் பொழுது இந்த தாயாருக்கு அண்ணன்கள் ஏழு பேர் மேலும் இந்த அண்ணன்கள் ஏழு பேருடைய வாகனம்தான் வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரையில் ஏழு அண்ணன்களும் வருவாங்க. அதே மாதிரி காவல் தெய்வமாக பைரவர் இங்கு அமர்ந்து காட்சி கொடுப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த தாயாருக்கு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விசேஷங்கள் இந்த திருக்கோயிலில் இன்று வரைக்கும் பாரம்பரியங்கள் அந்த முன்னோர்கள் செய்த காலத்திலிருந்து எப்படி நடைபெற்று வருகிறதோ அதே மாதிரி நடந்து கொண்டு வருகிறது. ஏழு அண்ணன்மார்களுக்கும் தனியாக அங்கு வணங்கப்படுவதற்காக சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அம்மன் மயிலியம்மன் தாயார் அழகாக சூளத்தோடு அசுரனை வதம் செய்து காட்சியோடு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அம்மா ஒரு காளி அவதாரம், பிடாரி ஸ்ரீ மயிலியம்மன் தாயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல்ல அண்ணனுக்கும் அவங்களுடைய ஏழு அண்ணன்களுக்கும் குதிரை வாகனமாகவும் வைரவரும் இங்கு அமர்ந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். மேலும் இந்த கோயில் 200 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோயிலில் வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. சுற்றி நம்ம பார்க்கும் பொழுது பக்கத்திலே ஒரு அழகான குளம் ஒன்று காணப்படுகிறது. அந்த குளத்தில் மிக அழகாக ஒரு மோட்டர் வச்சு இறைச்சி அந்த தண்ணீரை தாயாருக்காக அவங்க அபிஷேகம் அலங்காரம் இதற்கெல்லாமே பயன்படுத்திட்டு வருவது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலுக்கு அனைவரும் வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும்ன்றது நம்மளுடைய திருக்கோவில் பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரியுன்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. நம்மளுடைய திருக்கோயிலை நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். மயிலியம்மன் தாயார் அங்கே சூளத்தோடு காட்சி கொடுத்து அசுரனை வதம் செய்கிற அற்புதமான ஒரு திருக்கோலம் தாயாருடைய திருக்கோலம். மேலும் அந்த அம்மாவை நம்ம பார்க்கும் பொழுது அசுரர்களை அதாவது கெட்டவைகளை அழிக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்றது தான் இந்த மக்கள் எல்லாருடைய ஒரு நம்பிக்கை. நம்ம நம்பிக்கையும் கூட நம்ம வாழ்க்கையில் தீயவைகள் எல்லாம் அழிந்து நல்லவைகள் சிறப்பாக பெருகும் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய ஒரு பெரிய ஒரு வரலாறு. இந்த கோயில் குளம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த குளம் எதிர்க்கவே அமைந்திருக்கிறது. மிக பழமையான ஒரு திருக்குளம். இந்த திருக்குளத்திலேருந்து தண்ணீர் எடுத்து நம்ம தெளிச்சுக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தீர்த்த பிரசாதமாக இங்கு அமர்ந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. இங்கே தல விருட்சமாக எட்டி மரம் பின்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மரம் தான் காட்சி கொடுக்கிறது. அந்த எட்டி மரமும் நிச்சயமாக அதுவும் நமக்கு அந்த இலைகள் எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம் நிறைந்தது அப்படின்றதுலாம் இந்த திருக்கோயிலை நாம் சொல்லலாம். திருக்கோயிலுடைய சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக ஆரவாரமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வழியெங்கும் அழகான தோரணங்கள், கொடிகள், லைட்டிங்ஸு, தேர் அலங்காரம், பூ மாலைகள் ஜோடிப்பு, வர்ணனை, மேல தாளங்கள், பொய்க்கால் குதிரையாட்டம்,
வான வேடிக்கை, இந்த மாதிரி எல்லாமே இந்த திருக்கோயிலில் மிக சிறப்பாக முறையில் இங்கே மக்கள் எல்லோராலும் மேலும் பக்தர்கள் எல்லாராலும் அம்மாவுக்கு இங்கே தாயாருக்கு செய்யப்பட்டு வருவது ஒரு தனி சிறப்பு. மேலும் தாயாருடைய சன்னிதானத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மயிலியம்மன் தாயார் உள்ள சன்னிதானம் உள்ளே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அழகாக இங்கே சூளம் பலிபீடம் அழகாக காணப்படுகிறது. அதனால் எந்த கோயிலுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம சூளம் பலிபீடத்தை வணங்கி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதோடு நிறுத்தி அதோடு அந்த பலிபீடத்துக்கிட்ட சமர்ப்பித்து விட்டு நம்ம உள்ள எந்த கவலையும் இல்லாமல் உள்ள நம்ம போய் தாயாக தரிசனம் செய்கிறோம். இப்போ நம்ம கீழே உட்காந்து நம்ம பார்த்தோன்னா மிக அழகாக இந்த கத்தி இருப்பது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா இந்த கத்தி மேலே நின்று தான் அருள் சொல்லுவாங்க. அங்கே அருள் வாக்கு வந்து சாமி ஆடுவதும் இந்த கத்தி மேலே தான். இந்த கத்தி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காலங்காலமாக இந்த கத்தி மேலே நின்று அவங்க அருள் வாக்கு சொல்வதும் சாமி ஆடுவதும் பழங்காலத்திலிருந்தே ஆதி காலத்திலிருந்தே இந்த திருக்கோயிலில் நடைபெற்று வருவது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த திருக்கோவிலில் நிறைய விழாக்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்ம பக்கத்தில் பார்க்கும் பொழுது அழகான இந்த தேர் ஊர்வலம், இந்த தேர் எல்லாமே அழகாக சிங்காரிச்சுட்டு வராங்க. அந்த தேரை அழகாக சிங்காரித்து விட்டு அந்த தேரை அந்த தேரில் அழகாக அந்த தேரை சிங்காரிச்சு விட்டு அந்த தேர்லேருந்து அழகாக தாயாரை சிங்காரித்து அந்த தேரில் வச்சு மிக அற்புதமாக அந்த தேர் ஊர்வலம் ஊர் முழுக்க நடைபெற்று வரும் அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. இங்கே பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து பூ மாலைகள் ஜோடனைகள் ஆராதனைகள்னு எல்லாருமே ஒன்றாக இணைந்து தாயாருக்காக இந்த தேர் அலங்காரத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தேரை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த தேர் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய முறையில் சிறப்பான முறையில் எல்லாவித பாதுகாப்பும் உதவிகளோடு இந்த தேர் செய்யப்பட்டு வருவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. மேலும் அங்கே பக்கத்துலேயே நம்ம பார்க்கும் பொழுது அழகான இங்கே பூக்கள் மாலைகள் எல்லாம் கட்டி தயார் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அதை நம்ம எடுத்து தேர் அலங்காரம் செய்வதற்கு. பார்க்கவே மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த திருக்கோவிலில் நாம் இந்த தரிசனத்துக்காக நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய எதிர்காலமும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய உண்மை. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த தாயாரை தரிசனம் செய்து தாயாருக்காக எல்லா விசேஷங்களும் ஆராதனைகளும் மேலும் பூஜைகளும் செய்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இந்த தேர் அலங்காரம் பார்க்குறதுக்கு கோடி கண்கள் வேண்டும். அப்படிப்பட்ட மிக அழகான ஒரு தேர் அலங்காரம். இந்த தேர் வந்து தயாராக இருக்கு. இந்த அம்மாவுக்கு பக்கத்துலேயே அந்த பூக்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மாலைகளோட அந்த நீல கலரில் போட்டிருக்க துணியில் மிக அழகாக அந்த தாயார் தரிசனம் செய்கிறதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே ஊரில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஊர் மக்களோடு இணைந்து நம்மளுக்காக நம்ம பதிவுகள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததற்காக எல்லாத்துக்காகவும் நம்ம மனசார நம்ம நன்றி சொல்லி இந்த பதிவினை நம்ம நிறைவு செய்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.